மேடை வந்து நான் இப்போ நிறையா மேடை பார்த்துருக்கேன் இப்போ சின்ன வயசுலேருந்து. அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை, அந்த மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை. பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையாக கருதுகிறேன் நான். இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்றதை விட எனக்கு வந்து இதில் வந்து நானும் வந்து ஒரு எனக்கும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, பெரியார் அவரை பற்றி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மதம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு 100 பேஜில் சம்திங் படிக்கணும். ஒரு புக்கு படித்தால் தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். பட் பெரியாரையை பற்றி படிக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், கடவுளை மற மனிதன் என்னென்ன, அவ்வளோதான். முதல்ல ஒரு மனுஷனாக உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் பற்றி புரியும்? ஸோ எப்பவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, அது எப்படிங்க வந்து இவ்வளோ பேர் சினிமாவில் இருக்கும்போது மனசில் பட்டதை பேசிடுறீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது, இதை பற்றி கவலைப்பட மாட்டுறீங்க. ஒன்று என்னென்னா, அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா டிஆர் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் மனசில் இப்போ நம்ம வந்து நினச்சதை வந்து பேசலாம், அது வந்து எப்படி வேணால் வந்து இதுவாகட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான். அதனால தான் என்னால் அப்படி பேச முடியும். ஏன்னா முதல்ல நம்ம நம்மளாக இருக்கணும், அதை வந்து நம்ம செய்யணுன்றது. அண்ட் ரெண்டாவது, ஒரு பெண் விடுதலையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆண்மகனாக பெண்களுக்கு பேசினாருன்றதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இப்படி அப்படி சொல்லணும்னா நிறையா இருக்குது. எனக்கு என்னென்னா, நம்ம எல்லாரும் வந்து எதை வேணால் சார்ந்துருக்கலாம், எப்படி வேணால் நம்ம எல்லோரும் பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் உணர்வால் என்றைக்குமே நம்ம ஒன்றா தான் இருக்கணும், பிரிஞ்சு இருக்கவே கூடாது. அதுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பாடல் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இல்லை, அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன். அண்ட் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது பெரியார் பாட்டுன்னு போடல, பெரியார் குத்துன்னு போட்டோம். ஏன்னா அவர் பேசினது பேச்சு இல்லை, குத்து அடி, ஒரு ஒரு பேச்சும் அடி மாதிரி விழுந்தது. ஸோ அது குத்தாக தான் இருக்க முடியுமே தவிர அது பாடலாக இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் பெரியார் குத்துன்னு வச்சோம். ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் ஆனதுக்கு வந்து நான் பாடினதுனால தெரிஞ்சு கிடையவே கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது, அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனுஷன் தான் அதுக்கு காரணம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம், அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு, ஐயா முன்னாடி எல்லாரும் முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நிறைய ஆராய்ச்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துலேயும் பெரியாரோட கருத்துக்கள் ரொம்ப ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு எனக்கு. பெரியாரோட எழுத்து சீரமைப்பு தொடர்பாக நான் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தயார் பண்ணி அதை பற்றி நான் வெளியிடும்போது எனக்கு முதல் அழைப்பு வந்து எனக்கு வந்தது வந்து ஆசிரியர் அவர்கள்கிட்ட இருந்தான். ஆசிரியர் அவர்கள் வந்து பத்திரிகையில் அதை பற்றி எழுதி எனக்கு தொலைபேசியில் அழைச்சி, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள், இது சம்மந்தமாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெரியார் அவர்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய லாஜிக். அவர் வைக்கிற ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் வைக்கிற அந்த லாஜிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம், கருத்தாக சொல்லிட்டு போயிடலாம், தான் அந்த கருத்துக்கு பின்னாடி ஒரு ஆதாரமாக என்ன வைக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். பெரியார்கிட்ட இருந்து அது நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் அது. ஏன் வந்து இங்கே வந்து நம்ம சமஸ்கிருதம் பேசக்கூடாது, ஏன் வந்து நம்ம இங்கே தமிழ் பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஆனால் பெரியார் அவர்கள் சொன்ன காரணம் வந்து எனக்கு இது வரைக்கும் அதை விட ஒரு சிறந்த காரணம் வேறு யாருமே சொல்லலை. அவர் சொன்ன காரணம் இதுதான்,
ஒரு மொழி வந்து எங்க பிறக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர் பிரதேசங்களில் பிறக்கிற ஒரு மொழியில வந்து உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம், ஃபோனீம்ஸ், அந்த ஃபோனீம்ஸ் வந்து எல்லாம் வந்து அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒலிகளாக இருக்கும். உஷ், ஷா, ஹா, இதெல்லாம் வந்து சொல்லும் போதே உடம்புக்குள்ள வந்து சூடு, அந்த வெப்பம் வந்து பிறக்கும். வெப்ப நாட்டில் இருந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண நாட்டில், வெப்ப நாட்டு ஒரு குளிர் பிரதேசத்தில் பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம உடல்நிலைக்கே சீரழிவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒரு காரணம் வேற யாரும் சொல்லாத ஒரு காரணம். இது மாதிரி அவருடைய பல எண்ணங்கள் வந்து எனக்கு நான் படித்து கேள்விப்பட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன். ரமேஷ் தமிழ்மணியனுடைய நல்ல நண்பர், அவர் கூட நிறைய தனி இசை பாடல்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப மென்மையான பாடல்களாக நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வேகமாக ஒரு ஒரு குத்துப்பாட்டு மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் அழைச்சார். அவர் என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து அவர்கிட்ட அப்போவே உடனே சொன்னேன், நம்ம வெறும் குத்துப்பாட்டுன்னு சும்மா எதுவுமே கண்டென்ட் இல்லாமல் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சு உள்ளே பண்ணலாம், பெரியாரோட எண்ணங்களை வந்து இன்றைக்கி அவர் இருந்தால் எப்படி அவர் வெளிப்படுத்துவாருன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்ட உடனே கண்டிப்பாக எழுதி கொடுங்க பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் நான் ஒரு பாட்டு எழுதிட்டு அவருக்கு அப்போவே அனுப்பினேன். அடுத்த நாள் அதுக்கு மெட்டு அமைச்சிட்டு எனக்கு போட்டு காட்டினார். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த, அதான் நீங்கள் கேட்ட அந்த மெட்டு, கேட்ட அந்த வரிகள் எதுலேயுமே நாங்கள் மாற்றம் பண்ணலை. அதை பண்ணிவிட்டு அதை வந்து சிம்பு அவர்களுக்கு வந்து அதை போட்டு காட்டின உடனே அவர் அந்த பாட்டை, அவர் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், அவர் போட்டு காட்டின உடனே இந்த பாட்டு நானே பாடுறேன், நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே சொன்னார் அந்த பாட்டை கேட்டுட்டு. இன்னைக்கு அந்த அந்த பாட்டு வந்து ஒரு 1,000,000 பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிம்பு தான். சிம்புவோட அந்த ஒரு அவரோட அந்த டெடிக்கேஷன், அவரோட அத்தனை படங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்துக்கு நடுவுலையும். இது வந்து ஒரு தனி இசை பாடல் தான், இது திரைப்பட பாடல் இல்லை. ஆனாலும் இந்த இதை வந்து இசையமைக்கிறது வந்து ஒரு புதியவர் தான், ரமேஷ் தமிழ்மணி ரொம்ப ஒரு புதிய இசையமைப்பாளர் தான். இதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் இந்த இந்த பாடலுக்காக ரமேஷ் தமிழ்மணியோ நானோ சிம்புவோ ஒரு ஒரு பைசா வாங்கலை நாங்கள் யாரும். இதை தயாரித்த தீபன் அண்ட் சஞ்சய் இந்த பாட்டுக்காக 10,00,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களோட காசு போட்டு செலவு பண்ணியிருக்காங்க. பெரியாரோட எண்ணங் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே இது எல்லா பெரியாரோட எண்ணங்களுக்கு தான் இதை போய் சேரும். இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் இதை எங்களை பண்ண வைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனை தான். அவருடைய சிந்தனை வந்து நாங்கள் எல்லாம் எங்களோட காலம் தாண்டி இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி பல பல தலைமுறைகள் தாண்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம்.